பிடிஜ் நண்பி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த கிம் தேங் ஜெனி ஸ்டோரி ஒரு சைடு நம்ம ஒதுக்கி வச்சு தூரமாக தள்ளி விட்டு ஃபேக்கு ஃபேக்குன்னு சொன்னாலும் எங்கேருந்து அந்த கேள்வி கிளம்புது, எப்படி தான் ஹின்ஸ் வருது, என்ன தான் வந்து சொல்லவே முடியலங்க. எங்கே எங்கே தான் ஸ்டோரி கிளம்பி வந்துட்டுருக்கு. அதை நம்ம ஒரு சைடு ரூமர்னு வச்சாலும் நிறையா பேர் வந்து பயந்து இன்னமும் அது ட்ரூத்துன்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. அதை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகிற அளவுக்கு வந்து லாஸ்ட் டைம் ஜெனி பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. தெரியலாம் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ. ஒரு சைடு இன்ஸ்டாகிராமில் போட்டால் நம்ப முடியுமா, நீ ரெண்டு சைடும் போட்டு சொல்கிற மாதிரி சொல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. ஸோ அதுக்கு ஹேட்டர்ஸ் கண்டுபிடிச்சானோ ரூமர்ஸ் வந்துச்சோ தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டபுள் சைட்லேயும் வந்து அவ்வளவு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கிம் தேங் ஜெனி லவ் இஸ் அ உண்மை, டைங் இஸ் அ உண்மை, அது ட்ரூ கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் வெடிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. அண்ட் இப்போ இதுதான் பரபரப்பாக போயிட்டுருக்கு. எதுக்கு இப்படி பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும், என்ன பண்ணாங்க, பண்ணது என்ன, வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பீடியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். என்ன தான் நம்ம ஃபேக்குன்னு சொன்னாலும் இது மாதிரி ப்ரூஃப்ஸ் வர அவங்க பதில் சொல்லாமல் இருக்க மௌனம் சம்மதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறையா பேர் வந்து கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. நிறையா ஃபேன்ஸ் அதாவது முன்னெல்லாம் 50-50 தான் வந்துட்டுருந்தாங்க, இப்போ வந்து 70-30 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நிலைமை இருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லணும் சொல்லிட்டு வாங்க அப்படி நியூஸ்குள்ளே போய்டும். அண்ட் இந்த தடவை நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நிறையா பேர் வந்து பிடிஎஸையும் ஃபாலோ பண்ணுவீங்க, பிளாக் பேங்கையும் ஃபாலோ பண்ணுவீங்க, அதுவும் கிம் தேங்கையும் ஃபாலோ பண்ணுவீங்க, ஜெனியும் ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் இது மாதிரி நிறைய எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முடிதான், அதாவது ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராம் வந்து விரியோச்சோடி, அதாவது வந்து ஒரு பசுமையான காற்று வந்து வீசிட்டு போகிற மாதிரியும் ஒரு டெசர்ட் மாதிரி ஃபீல் இருந்துச்சு, வறண்டு போய் கிடச்சி. பட் ரொம்ப நாள் இருந்துச்சு, ரெண்டு பேரும் ஆக்டிவ் ஆனாங்க இன்ஸ்டாகிராமில். ஆனால் வந்தது என்னமோ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஃபேன்ஸுக்கு தான். ஏன்னா கிம் தேங் சடனாக ஒரு பொண்ணோட ஃபோட்டோ போடுறாரு அவரோட இன்ஸ்டாகிராமில். யாருமா இது, நீ எங்கேயுமா வந்த, நீ யாருமான்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் ஷாக் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டோ ஒருவேளை ஃப்ரெண்டோ ஒருவேளை இதோ அதோ அதோ அதுன்ட்டு பயந்துட்டுருந்தாங்க. லாஸ்ட்டில் வந்து உண்மை என்னன்னா கிம் தேங்கோட ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அதான் வந்து அந்த பொண்ணு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்பாடி, இப்போ தான் ஒரு பெருமூச்சு உள்ளான்னு பார்த்தா அந்த மூச்சை அடைச்சி வச்சுக்க இன்னொரு ஹார்ட் அட்டாக் உனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே விஷயத்த ஜெனியும் வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடுறாங்க. இதில் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், பட் வந்து ரெண்டு பேருமே சேமாக ஏன் வந்து அந்த ஸ்டோரியை போடணும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இவருக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா ஜெனி அந்த மேரேஜ் ஈவெண்ட்டை போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவ்வளோ கனெக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது, பட் வந்து கிம் தேங்க பதிலாக தான் வந்து அவங்க போய் அங்கே அட்டன் பண்ணதாகவும் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டதாகவும் அண்ட் ரெண்டு பேரும் சேம் அட் டைமில் பண்ணதாகவும். அண்ட் அதை தாண்டி வந்து கிம் தேங்க்கு தெரிஞ்சதுனால தான் ஜெனிக்கு ரொம்ப இவ்வளோ க்ளோஸு, மற்றபடி எப்படி தெரிய போகுது, ஏன்னா வந்து ரெண்டு பேத்துக்கும் அவ்வளோ லிங்க் இல்லைல்ல, எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் கிளம்பி வந்துட்டுருக்கு. அதாவது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அதுவும் கிம் தேங் போட்டு அடுத்த செகண்ட் இவங்க போய் பண்ணி அப்ரோச் பண்ணி இது மாதிரி பண்ணுறது வந்து ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கே, என்ன தான் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது கோஇன்சிடென்ஸாக இருந்தாலும் இவ்வளோ வந்து கோஇன்சிடென்ஸ் எப்படி வந்து ரெண்டு பேத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லி தான் நிறையா பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க அவருக்கு பதிலாக வந்து வீட்டில் ஒருத்தர் போனால் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு பத்தாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து கிம் தேங் போகிறதுனால போய் ரீப்ரசென்ட் பண்ணதாகவும் அண்ட் அவங்க செலிப்ரேட் பண்ணதாகவும் இவங்க அவங்களுக்கு இவங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ இடி இடிக்கிறப்போ வந்து மூணு பேர் இருக்கீங்க, ஹைபு, பிளாக் பிங்க்கு, அப்புறம் என்னது ஜெனி, கிம் தேங், யாராச்சும் ஒரு பதில் நோன்னு சொல்லிடக்கூடாதா, எங்கள் பெருமூச்சு நிம்மதியான பெருமூச்சாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபேன்ஸ்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க. இல்லை இது உண்மை தான், எனக்கு மூச்சு நீ பிடிச்சே வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஹேட்டர்ஸும் ரூமர்ஸும் வந்து இன்னமும் சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு படபடக்கும் செய்தியை கூட ஷேர் பண்ணிட்டு விடைய பிறகு தான். ஆர்ஜே, லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.